நேரத்துக்கு வணக்கம். நான் ஆப்ரஸ் பேசுகிறேன். என்ன நம்மளை நான் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆண்டு குறிப்பிடறேன்னு வச்சிங்களேன், கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஒரு ஆண்டை குறிப்பிடறதுனாலே வந்து இயேசு கிறிஸ்து ஒரு எடுத்துக்கட்டை எடுத்துக்கிறோம்னா, ஒரு சொசைட்டி வந்து அது கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கடவுளாகவே கும்பிட்றாங்க. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டை எதிர்க்கருத்து எழுதி ஒரு புக் வெளியிட்டுறாங்க. அதாவது டான் ப்ரவுன் டாவின்சி அப்படின்ற புக் வந்து 2003 வந்து எழுதிடுறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன, அது எந்த அளவுக்கு வந்து நம்பப்படுது, கிறிஸ்துவர்களால் எப்படி எதிர்க்கப்படுது, அதை பற்றி அவர்கள் பார்க்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மனிதன் ரூபத்திலேயே பிறந்து மனிதர்களுக்காகவே வாழ்ந்து, ஒரு வந்து மனிதர்களை வந்து அன்பு நெறினா என்ன, கெட்டது நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு மனிதர்களாலேயே ஒரு விதமாக சூழ்ச்சி செய்யப்பட்டு சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறைஞ்சிராட்டி உயிர் தெளிந்து ஒரு விதமாக கடவுளாக மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களால் நம்பப்படுற உண்மைன்னு தான் சொல்லணும். ஒரு பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து இயேசு பெருமானை வந்து இரண்டு பகுதியெலாம் வந்து வணங்குறாங்க. ஒரு பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேரி மாதா, அதாவது இயேசு பெற்றெடுத்த அன்னையை வந்து வணங்குறாங்க. இன்னொரு பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு தான் இந்த உலகத்தில் வந்து முதல்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மட்டும் வணங்குற ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இயேசு பற்றி எல்லாமே வந்து எழுதப்பட்ட பைபிள். அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா வந்து மேரி மெத்திலேன் அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி எழுதியிருக்கோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து பிறந்ததுலேருந்து அன்பு நெறினா என்ன, நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போவார்ல, அவங்க கூடையே போகிறப்ப சீடர்கள் அவங்கள மாதிரி ஒருத்தர் தான் வந்து மேரி மெத்திலேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் குறிப்பிட்டிருக்கோம். நம்ம டான் ப்ரவுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கருத்தை எடுத்து அவர் 2003 வந்து டாவின்சி அப்படின்ற ஒரு புக் வெளியிடுறாரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பெருமான் பிறந்ததுலேருந்து உயிர் தெழுந்த வரைக்கும் போகிறப்போ ஒரு மேரி மெத்திலேன் குறிப்பிட்டிருப்பாங்கள, அவங்க வேற யாரும் கிடையாது, இயேசு பெருமானோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைபிளில் குறிப்பிட்ட வரைக்கும் வந்து இயேசு பெருமானுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்றது தான் ஒரு உண்மையாக இருக்குது. ஆனால் இவர் வந்து இப்படி சொன்ன கருத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இயேசு பெருமான் வந்து இந்த மாதிரி மனைவி இருந்துக்காங்க, கல்யாணம் மட்டும் பண்ணல, அவங்க வந்து ப்ரெக்னண்ட்டாகவும் இருந்தாங்க. இதை வந்து அதாவது இயேசு பெருமான் வந்து உயிர் தெழுந்த வாட்டி கடவுளாக மாறினி பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து மேரி மெத்திலேன் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து தப்பிச்சு போய் ஒரு அரச குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சொசைட்டிலாம் முடிவு பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு பெருமான் நல்லது மட்டும் செஞ்சதுனால அவங்க ஒரு கடவுளாக வணங்குற ஒரு சொசைட்டி இருந்தப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுரும். இது மாதிரி ஒரு மனைவி இருக்குது, மறைமுகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அழிக்கணும் சொல்லிட்டு ஒரு சொசைட்டியாகவும், இங்கே வந்து பாதுகாக்கணும், இது வந்து வம்சாவளியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி உருவாகிச்சு. அதாவது டான் ப்ரவுன் குறிப்பிட்ட எப்படி பார்த்தீங்கன்னா, மேரி மெத்தனில் பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி உருவாக்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைன் ஆஃப் ஃபிராரி. அவங்களே பார்த்தீங்கன்னா நாளையில் நைட் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு சொசைட்டி உருவாகுது அவங்களை பாதுகாக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்லாம் கேள்வி எழுவுறப்ப எல்லா கிறிஸ்துவர்களும் வந்து இது வந்து போய் இதான் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து அதுதான் சொல்கிறாங்க. இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதப்போ ஆதாரமாக ஒன்று இழுக்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லியானோ டாவின்சி. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோனாலிசா ட்ராயிங், அதாவது எல்லாமே பிரபலமான மோனாலிசா ட்ராயிங் அந்த ஓவியர் எழுத்தாரு. இவரதுக்குப்பா எழுத்தாரு அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மேரி மெத்தில் பாதுகாத்தாங்கல்ல, அதாவது ஒரு சொசைட்டி நைட் டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை சார்ந்தவர் தான் நம்ம லியானோ டாவின்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதில் எழுத்து விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த நைட் டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுனால தான் அவர் வந்து எல்லாமே தத்துருவ ஓவியம் வரைஞ்சார். மோனாலிசாவிலேயே ஒரு மர்மம் இருக்குது, அது வந்து இதுக்கான கனெக்ஷனான ஓவியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வெளியிடுறாரு. என்ன தான் வெளியிட்டால் இங்கே வந்து அந்த ஆத்தருக்கு ஆப்போசிட்டாக வந்து இங்கே வந்து எதிர்க்கருத்து தான் வெளியிடுறாங்க, அது கிறிஸ்துவர்கள். அதாவது லியானோ டாவின்சியோட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லியானோ டாவின்சி வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து வந்து 2000 முன்னாடி வந்து பிறந்துட்டார்ல, இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி எந்த வருஷம் தான் கனெக்ஷன் இருந்திருக்கும், இவங்க எப்படி நைட் டெம்ப்ளேட் சார்ந்துருவங்களா இருப்பாங்க, நீங்கள் எப்படி அடிச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு கேள்வி எழுப்புறாங்க. எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பதில், இது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிரூபிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டான் ப்ரவுன் வந்து இன்னை வரைக்கும் வந்து முழக்கம் விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொதல் வேலையை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் விட்டார், அதை டாவின்சி அப்படின்ற படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கருத்து பார்த்தீங்கன்னா அவரோட கற்பனையாகவும் இருக்கலாம், அது மட்டும் கற்பனையாக என்னதான் கற்பனையாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களால் முற்றிலுமே இதுக்கப்புறம் ஒரு கருத்துன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குரூப் ஆகட்டும், ஒரு சொசைட்டி ஆகட்டும், ஒரு மக்களை வந்து ஒரு கடவுளை வணங்குறாங்க, அதுக்கு அவருக்கான ஆப்போசிட்டான கருத்து சொல்கிறப்ப யாருக்காக இருந்தாலும் துன்பம் விளைவிக்கக்கூடாது. தன்னோட திறனையும் கற்பனை திறனையும் எழுத்து திறனில் எதிரான தான் காட்டலாம். ஒருத்தரோட நம்பிக்கையை உடைக்கணும்னா அது வந்து ஒரு கஷ்டமான செயல் தான் சொல்லணும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கற்பனை கதையாக தான் சித்தரிக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதப்போ அது கதையாக தானே ப்ரூஃப் பண்ணுவாங்க. இவரோட கற்பனை கதையாக இருக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது நம்மளை லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டன்னல் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழை பற்றி பேசு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.